வணக்கம் மக்கள் நீங்க பேர் கேட்கறது மக்கள் ஹோஸ்ட் நாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டில தான் பாத்தீங்கன்னா முக்காவது படங்களை டிலே பண்ணி சாப்பிடுச்சாங்க பட் இப்போதைக்கு நிறைய தேட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தைரியமா ஏகப்பட்ட படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அந்த சமயத்துல இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்னி அண்ட் ஆஃப் கோஸ் மாரோ ஸ்டுடியோஸ் வந்து கொஞ்சம் பைத்திலே தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியும் பிகாஸ் ஆல்மோஸ்ட் ஆறு படங்கள் வந்து பாத்தீங்கன்னா டிலே ஆகியிருக்கேன் டிஸ்னி ரொம்ப காலமா பைத்திலே இருக்காங்க இங்க ஏன் தான் தெரியல ஒன்னு அந்த படத்தை தேட்டர்ல ரிலீஸ் பண்ணும் இல்லனா டிஸ்னி பிளஸ்ல ரிலீஸ் பண்ணோம் சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்னி வந்து டிலே மேல டிலே வந்து கொடுத்துட்டு அந்த சமயத்துல டிலே ஆன படங்களை பத்தி தான் நீங்க வந்து பாக்க போறோம் அண்ட் முக்கியமா நம்ம மாரோ ஸ்டுடியோஸ் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா மாரோ கேள்விப்பட்டிருக்கேன் பிளாக் வீட வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அகைன் டிலே ஆகிருக்கு ஜூலை சோ ஜூலை மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க ஜூலை நைன் இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர் அண்ட் டிஸ்னி பிளஸ்ல ஒரே நாள் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க ஆனா இங்க தான் ஒரு மிகப்பெரிய டுவெஸ்ட் அடிக்கிறாங்க ஸோ டிஸ்னி பிளஸ்ல நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்க முடியாது நான் டிஸ்னி ப்ளஸ்ல இந்த படத்தை வந்து பார்த்துக்கிறப்ப டேட்டர் போகல போல அப்படின்னு சொன்னீங்கன்னா வெல் இந்த படத்தை நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல வந்து பார்க்கவே முடியாது தேர்ட்டி டாலர்ஸ் இந்த படத்தை நீங்க பாக்குறதுக்கு தேர்ட்டி டாலர்ஸ் அது பத்தினா காசு கட்டணும் த்ரீ இந்த மைண்ட் சண்ட் ஃபிங்கர் ஆஃப் ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் ருபீஸ் அது பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் யோசிச்சு பாருங்க நம்ம ஐமேக்ஸ்ல பாக்கிறதுக்கே ஐநூறு ரூபாய் தான் கட்டுவோம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் விடோவை நீங்க ஸ்மால் ஸ்கிரீன் போன்ல பாக்குறதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கட்ட சொல்றாங்க பட் இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இந்தியாவில வந்து மூணு மாசம் கழிச்சு தான் வந்து கொண்டு வரதா சொல்லிட்டு இருக்காங்க டிஸ்னி பிளஸ் இல்லைன்னா ஹாட் ஸ்டார்ல ஸோ பாசிபிளி அந்த டைம்ல இது வந்து ஃப்ரீயா இருக்கலாம் பட் வேர்ல்டு வைடா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்னி பிளஸ்ல பார்க்கணும்னு ஆசை பாத்தீங்கன்னா தேர்ட்டி டாலர்ஸ் பட் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா டிலே பண்ணி டிலே பண்ணி இப்போது ரொம்ப தூரம் வந்து கூட்டு போயிட்டாங்க ஜூலை மாதம் ஆல்மோஸ்ட் அரை வருஷம் கழிச்சு அந்த படம் வந்து ரிலீஸே ஆக போகுது ஸோ இந்த படத்துக்கான ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் மாசமே கூட புதச்சாச்சு இப்போ தான் அந்த புதச்சாட்டிலிருந்து வாழ்ந்த மரத்தை கட் பண்ணி திரும்ப அந்த படத்தை பார்க்கறதுக்கான ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டெல்லாம் சொல்லி ட்ரை பண்ணி போது திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா டிலே பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இவங்களோட மிகப்பெரிய சக்ஸஸ் என்ன தெரியுமா இந்த படத்தை வந்து ஓட தான் இந்த படத்துக்கான ஹைப்பை வந்து திரும்ப பில் பண்ணுறது தான் ஸோ மாரூட் ஸ்டுடியோஸ் அண்ட் கேம் எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு பிகாஸ் டிஸ்னி பிளஸ் சீரிஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹைப்பை வந்து பில்ட் பண்ணுறாரு ஸோ இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய முக்கியமான படம் வேறு ஸோ அதுக்கான ஹைப் வந்து கண்டிப்பாக பில்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மட்டும் இல்லாமல் ஸ்கார்ல வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க நம்ம ஹாக்கி சீரியஸ்ல அவங்க வந்து அப்பயராக போறேன்னு ஸோ பிளாக் விடோவை நீங்கள் இந்த படத்தோட மட்டும் இல்லாமல் ஹாக்கி சீரீஸ்லையும் பார்க்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இப்போ மேபி ஹாக்கி சீரிஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண பார்க்குறாங்களோ ஸோ அந்த ஒரு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இவங்க வந்து கேட்சப் பண்ண ட்ரை பண்ணலாம் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து ஜூலை நைன் சேம் டே டிஸ்னி ப்ளஸ் அண்ட் டேட்டர் ரிலீஸ்

ஆக்சி வந்து செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆக போது ஸோ இட்டர்னல்ஸ் மேபி நவம்பர் மாதத்துக்குள்ளே பார்த்திங்கனா கொடுக்கலாம் பட் ரொம்பவே க்ளோஸான ரிலீஸ் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும் பட் இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பிளாக் விடோவை டிலே பண்ணணும்னு சொல்லி அவசியமே கிடையாது இந்த டிலே தேவையே இல்லாத ஒரு டிலே கண்டிப்பாக ஏகப்பட்ட படங்கள் இப்போதைக்கு நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கு காஜில் வசஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா சும்மா மஜாவாக இருக்குது பட் நம்ம இந்தியாவை மட்டும் யோசிக்கக்கூடாது உலக முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க பட் வேர்ல்டுடாக ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக முடிவெடுத்து பெரிய பெரிய படங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறது சமயத்தில் பிளாக் வடோ ரிலீஸ் பண்ணலாம் போட்டுறது பார்ப்போம் பட் அதை தாண்டி இப்போதைக்கு நம்ம அப்படி சோனி கிட்ட வந்தோன்னா சோனி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய முடிவு வந்து தப்பு தப்பாகவே எடுத்துகிட்டு இருக்காங்க முக்கியமாக மார்பியஸ் படம் ஸோ மார்பியஸ் படத்துக்குன்னா ஹைப் வந்து அஃப்கோர்ஸ் பிளாக் வீடோக்கே இல்லைனா மார்பியஸ்க்கும் கண்டிப்பாக இருக்க போகிறது அவரது புது கேரக்டர் வேறு அவரை பற்றி சீக்கிரமாக எவ்வளோ கொடுக்குறாங்களோ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து பில்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் மார்பியஸ் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஜனவரி டுவெண்டி ஒன் அடுத்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து புஷ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி மார்ச் மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது அது மார்ச்சே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் ஏன்டா ஏன் மார்பிஎஸ்க்கே அவ்வளோ தூரம் போட்டிருக்காங்க தான் எனக்கு வந்து சத்தியமாக புரியல பட் சோனி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க எப்போ தியேட்டர் வந்து நார்மலான பொசிஷனுக்கு ரிட்டன் ஆகுதோ அப்போ தான் நாங்கள் வந்து எங்களுடைய மிகப்பெரிய படங்கள் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி அப்படி பார்க்கும்போது மார்பியஸ் ஒரு மிகப்பெரிய படமே கிடையாது அது ஜஸ்ட் ஒரு கிக் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு படம் தான் அது பார்த்தது குறைக்க இப்போதைக்கு ஜேரட் லெட்டோவுக்கு ஜோக்கர் மூலியமாக ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்து திரும்ப கண்டினியூஸாக வந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த மார்க்கெட்டை அழகாக மார்பியஸை வச்சு கேப்சர் பண்ணியிருக்கலாம் கட் அவங்களே அறியாமல் மார்பியஸுக்கு ஒரு குட்டி புஷ் வந்து கொடுத்துருக்காங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க சீரியஸ் நம்ம சோனி பட் அதை தாண்டி வந்து செய்யப்பட்டிருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் செப்டம்பர் செவன்டீன் வந்து ஆல்ரெடி இந்த படம் வந்து ஜூன் மாசம் ரிலீஸ் ஆக வேண்டியது ஆல்ரெடி அது ரொம்பவே லேட்டு தான் பட் இருந்தாலும் அவ்வளோ லேட்டாக ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தையே தூக்கி இன்னும் லேட் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கான காரணம் ஒன்னே ஒன்று தான் ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் வந்து அண்ட்ஸ் அகைன் ஏப்ரல் மாசத்துல இருந்து ஜூன் மாதம் இப்போதைக்கு புஷ் பண்ணியிருக்காங்க ஜூன் டுவெண்ட்டி நினைக்கிறேன் அது ஒரு தான் பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க பிளான் பண்ணது கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன் அது சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வருது அது பார்த்தா அது அவங்களுடைய மிகப்பெரிய ஆடியன்ஸே ஏஷியன் தான் அதாவது நாம அந்த சைனீஸ் இந்த மாதிரி அந்த மிகப்பெரிய மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிடிக்க பார்க்குறாங்க ஸோ அந்த வகையில் அவங்களுடைய பிளான் வந்து பர்ஃபெக்ட்ன்னு தான் சொல்ல முடியும் ஏப்ரல் மாதம் கூட நல்லா தான் இருந்திருக்கும் பட் அகெயின் ஜூன் மாதம் புஷ் பண்ணது ஓகே நாட் பேட் பட் இந்த பக்கம் நம்ம அண்ட் ஃபீஸ் புஷ் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா வேணாம தூக்கி செப்டம்பர் மாதம் வந்து போட்டாங்க பட் அங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் அடிக்கிறாங்க ஸோ செப்டம்பர் மாதத்தில் சாங்ச்சி வேறு ரிலீஸ் ஆகுது அவங்க அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா புஷ்ஷும் பண்ண முடியாது ஏன்னா நவம்பர் மாதம் அஃப்கோர்ஸ் சிட்டனல்ஸ் அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக டிசம்பர் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் மேன் த்ரீ டிசம்பரில் கண்டிப்பாக ஸ்பைடர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகியாகணும் பிகாஸ் அந்த படத்தை பற்றி கிறிஸ்மஸ் தீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க பேக்ரௌண்ட் ஃபுட்டேஜில் ஏகப்பட்ட ஸ்னோ உள்றதுலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஸோ ஸ்பைடமேன் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் டிசம்பர் மாதம் மாதமே ரிலீஸ் ஆகிடுவார் பயிரமே நோ வே ஹோம் வந்து பார்த்தா அடுத்த வருஷம் கண்டிப்பாக புஷ் பண்ண மாட்டாங்க தான் நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து கிறிஸ்மஸ் தீம்டு அது பார்த்தா ஸ்பைடமேன் வரேன் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்ல ஸ்பைடமேன் சும்மா பிச்சுக்கு பறக்கும் கண்டிப்பாக சொல்றேன் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருப்பாங்க அண்ட் நிறைய பேர் லீவ்ல வர இருப்பாங்க கண்டிப்பா அந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பேரமன் வந்து டிலே ஆகாது பட் அதை தொடர்ந்து வர நம்ம வேணாம் ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலை மாட்டிருக்கேன் வேணாம அகைன் முன்னாடி புஷ் பண்ணிருக்கலாம் பட் டிலே பண்ணது ரொம்பவே வருத்தத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் பிகாஸ் யோசிச்சு பாருங்க இந்த ஃபேக்கன் விண்டர் சொல்ல முடிஞ்சு நம்ம லோக்கி வந்து கேக் ஆஃப் ஆகிடும் பட் லோக்கி வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துல தான் ரிலீஸ் ஆக போது ஸோ ஜூன் மாசத்துல அந்த மாரோட கிரேஸும் திரும்ப வளர ஆரம்பிக்க வேணாம வந்து அழகாக ரிலீஸ் பண்ணிடலாம் வேணாம்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்

டிலே பண்றதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது மினியன்ஸ் இப்போ ரிலீஸ் ஆனா உண்மையிலேயே நல்லா இருக்கும் இல்லன்னா டிசம்பர் மாதம் கூட பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் இந்த குழந்தைங்க வந்து பார்த்துருப்பாங்க சம்மர் மாசத்தில் பர்ஃபெக்ட்டாக இருந்துருக்கும் பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அடுத்த ஆசர் வந்து டிலே பண்ணிட்டாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அது பார்த்தா அந்த படத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிலே பண்ணுறது மட்டும் இல்லாமல் முழுசா அதை வந்து டிஸ்னி ப்ளஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகலாம் ராயா அந்த லாஸ்ட் டாகன் மாதிரி ஸோ இது கூட அதாவது லூக்கா படம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்க காசு கொடுத்து ஐ மீன் எக்ஸ்ட்ரா தேர்ட்டி டாலர்ஸ் பே பண்ணி பார்க்குற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் போது ஆல்மோஸ்ட் ஒரு பிரீமியர் ஆக்சஸ் மாதிரி அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் எதுக்கு பண்ணிருக்கோன்னு நமக்கு வந்து தெரியல ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஹெச்பி மேக்ஸ் பெட்டர் தான் நினைக்கிறேன் பட் ஹெச்பி மேக்ஸ் இந்தியாவுக்கு வரல ஸோ அதில் அவங்க காண்டித்துறாங்க டிஸ்னி பிளஸ் இந்தியாவுக்கு வரது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட மார்க்கெட்டை பிடிச்சி அது மூலிமா அதிகமாக காசு சம்பாதிக்க பார்க்கறாங்க முப்பது டாலருக்கு ஒரு படத்தை பார்க்குறதுக்கு யோசிச்சு பாருங்க நீங்களே யோசிச்சு பாருங்க பட் லூக்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்பெனி கிட்டே வருது பிக்ஸார் கிட்டே இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அனிமேஷன் கம்பெனி ஸோ என்ன நடக்கும் போதுன்னு தெரியல நீங்க என்ன நினைக்கிறீங்க டிலேஸை பற்றி டிசி சைடில் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு டிலேயும் நடக்கல ஸோ இந்த வருஷம் நீங்க கண்டிப்பாக சூசைஸ் கூட வந்து பார்க்கலாம் ஆல்ரெடி பேட்மேனை டிலே பண்ணிட்டாங்க பட்